வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தனம் கார்டன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு முக்கியமான வீடியோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரிசையாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மளிகை பொருட்கள் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சேனலில் வந்து வேலுக்குறிச்சி மளிகை சந்தையை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த வேலுக்குறிச்சி சந்தையில் எவ்வளோ ரேட்டு வித்தியாசம் இருக்குது, அதே போல் நம்ம சேலம் மார்க்கெட்டில் நம்ம வாங்கினோன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கே வாங்கினா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்ததுன்னா, உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லோரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, வேலுக்குறிச்சி சந்தையில் செட்டு படி செட்டு கணக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் வந்து நாலு நாலு படி நாலு நாலு படிம்பாங்க. அதாவது மொத்தம் அஞ்சு பொருள். அந்த அஞ்சு பொருளில் பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாமே வந்து அஞ்சு ஒவ்வொன்றுலையும் நாலு நாலு படி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லிட்டர் படியில் போடுறாங்க. ஸோ படிக்கு படி வித்தியாசம் வரும். இது வந்து லிட்டர் படியில் 1800 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடுகு வந்து நாலு படி போட்டாங்கன்னா 3.5 கிலோங்கிறாங்க. அதே போல் வெந்தயம் வந்து நாலு படி போட்டால் அதுவும் 3.5 கிலோங்கிறாங்க. சோம்பு நாலு படி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 900 கிராம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சீரகமும் பார்த்தீங்கன்னா நாலு படி வந்து 1 கிராம் 900 கிராம் அப்படிங்கிறாங்க. ஒரு கிலோ 900 கிராம். மிளகு வந்து 1/2 படி வந்து லிட்டர் படியிலே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம விலையை பார்த்தோம் அப்படின்னா கடுகு வந்து 100 ரூபா, இங்கே வந்து 1 கிலோ 100 ரூபா அப்படின்னா 100 × 3.5 கிலோ போட்டோம்னா 390 ரூபா வந்துடுது. அதே போல் வெந்தயம் 100 × 3.5 கிலோ போட்டோம் அப்படின்னா 350 ரூபா வந்தது. சோம்பு வந்து 1 கிலோ வந்து 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கடையில். சரி, நாம் வந்து ஆவரேஜாக 150 ரூபான்னு போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து 285 ரூபா வருதுங்க. அதே சீரகம் வந்து 400 ரூபாங்கிறாங்க இங்கே 1 கிலோ. அப்போ 400 × 2 கிலோன்னு போட்டால் கூட 800 ரூபா வரும். நாம் வந்து 1900 அப்படிங்கிறதுனால 760 ரூபா போட்டுக்கிறோம். ஸோ அதனால் டோட்டலாக கணக்கு போட்டோம்னா மிளகு வந்து 1/2 கிலோ, 1 கிலோ வந்து 600 ரூபா, 1/2 கிலோ வந்து 300 ரூபா. அப்போ கணக்கு போட்டோம்னா மொத்தமாக 2045 ரூபா வருதுங்க. வேலுக்குறிச்சியில் ஒரு செட்டு மளிகை பொருள் நம்ம வாங்குறது 2045 ரூபா வருது. அதுவும் வந்து இந்த விலை, இந்த வெயிட்டு வந்து கரெக்டாக இருக்குமான்னா நம்ம வந்து அதை சரியாக சொல்ல முடியாது. எந்த கடையிலையுமே வந்து விலையை வந்து அவங்க எடையை வந்து அளந்து காட்டவே மாட்டாங்க. அதனால் வேலுக்குறிச்சியில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து சேலத்தில் பார்க்குறோங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கணக்கு போட்டோம்னா இதே மாதிரி தான். சேலத்தில் வந்து கடுகு 1 கிலோ 70 ரூபா, வெந்தயம் வந்து 75 ரூபா, சோம்பு வந்து 120 ரூபா, ஜீரகம் வந்து 280 ரூபா தாங்க, மிளகும் வந்து 550 ரூபா. ஸோ இப்படி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1582 ரூபா தான் வருது. பாருங்கள், 70 ரூபா 1 கிலோ கடுகு, அதை வந்து 3 கிலோக்கு வந்து 245 ரூபா, வெந்தயமும் 75 ரூபா 1 கிலோ, 3 கிலோக்கு 262 ரூபா. அதே சோம்பு 120 ரூபா 1 கிலோ, 2 கிலோ போட்டோம்னா 240 ரூபா. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா 1582 ரூபா தான் வருது. இதே வந்து நம்ம வேலுக்குறிச்சியில் வாங்கினோம்னா 2045 ரூபா வருதுங்க. ஸோ அப்படி பார்த்தா கூட நமக்கு எடை வந்து கரெக்டாக இருக்குமான்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்போது நம்ம எங்கே வாங்கலாம்னா நம்ம வந்து சேலத்தில் போய் நம்ம வாங்கினோன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேட்டு வந்து நமக்கு கம்மியாக வரும். ஒரு செட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 400 ரூபான்னாச்சும் நமக்கு லாபம் கிடைக்குங்க. இதே வந்து ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து வந்து வாங்குறாங்க அப்படின்னா அப்போது எவ்வளோ வந்து நமக்கு லாபம் வரும்னு அப்படின்னு பாருங்கள். இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து ரீட்டெயிலில் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டுக்கிறோம். இதே வந்து நாம் ஹோல்சேலில் மூட்டை கணக்கில் வாங்கினோம்னா அது ஒரு ரேட்டாக வரும். ஸோ அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் என்ன பார்த்துட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க. சேலத்தில் தான் ஒரு பெரிய மளிகை கடை. ஸோ சேலத்தில் நாம் செவ்வாய்பேட்டைக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய மளிகை கடைகள் இருக்குது, நிறைய ஹோல்சேல் கடைங்க எல்லாமே இருக்குதுங்க. அதனால் நம்ம சேலத்தில் தான் நமக்கு
மளிகை பொருள் எல்லாமே வந்து நமக்கு விலை வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருளுமே வந்து கிடைக்குது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற கடை பேர் பார்த்திங்கன்னா பிஎஸ் மளிகை கடை. இந்த மளிகை கடையில் வந்து எல்லா பொருளுமே இருக்குது. இவங்க மேக்சிமம் வந்து ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதே வந்து இவங்க ரீட்டெயில் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க. நாம் வந்து இப்போ நாம் இங்கே வரவே வேண்டாங்க. நம்ம வந்து ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். இங்கே நம்ம வரவே தேவையில்லை. நம்ம ஃபோன் பண்ணி என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து நமக்கு பார்சல் பண்ணி வீட்டுக்கே அனுப்பி விட்ருவாங்க. அதனால் இந்த கடைக்கு நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரேட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ நம்ம வேலுக்குறிச்சி மளிகை சந்தையில் நம்ம வந்து வாரம் வாரம் வீடியோ போட்டோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேக்சிமம் வரவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலருந்துமே இங்கே வராங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய பாமர மக்கள் வில்லேஜிலிருந்து தான் அதிகமாக வராங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் 30 பேர் 50 பேர் இந்த மாதிரி செட்டு சேர்ந்துக்கிட்டு தான் எல்லாருமே வராங்க. அப்படி பார்க்கும்போது நாம் இந்த மாதிரி வந்து வாங்கலாம். சப்போஸ் நம்ம இப்படி வாங்குறதுல கொஞ்சம் ரேட் அதிகமாகுது அப்படின்னு நினச்சோன்னா இதே வந்து நம்ம மூட்டை கணக்கில் வாங்கலாங்க. இப்போ ஒரு 20 பேர் வராங்க அப்படின்னா மூட்டை கணக்கில் வாங்கினோம்னா நமக்கு இன்னும் லாபம் தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுக்குறிச்சி சந்தையோட சேலத்தில் செவ்வாய்பேட்டையில் நமக்கு 100% வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒரு செட்டு மளிகை பொருள் நாம் வேலுக்குறிச்சியில் வாங்கினோம்னா அதே மளிகை பொருளை நம்ம இங்கே வந்து வாங்கினோம்னா அதுக்கு ஒரு 400 ரூபாய் வித்தியாசம் வருது. அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு 30 பேர் வர்றாங்க அப்படின்னா 30 பேருக்கும் 400 ரூபாய் என்ன ஆச்சு? முன்னாங்க 12 கிட்டத்தட்ட எங்கேயோ போகுது பணம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேலத்துக்கு வாங்க. சேலத்தில் வந்து நாம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து நாம் ஜிஹெச்லேருந்து நம்ம நேராக வந்து செவ்வாய்பேட்டைன்னு கேட்டாவே கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம அங்கேருந்து நம்ம ஷேர் ஆட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அங்கேருந்து வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் தாங்க. அழகாக செவ்வாய்பேட்டை பால் மார்க்கெட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே கண்டிப்பாக அங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. பிஎஸ் மளிகை ஸ்டோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பால் மார்க்கெட்டு காய் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ரயில்வே ட்ராக் வந்து சைடில் போயிட்டுருக்கோம். அந்த ரோட்டு வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடல், இந்த சிப்ஸு, இந்த வீல் சிப்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மீல் மேக்கர் இது எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த வீல் சிப்ஸு இதெல்லாமே வந்து ஒரு கிலோவே 100 ரூபா, சாரி ஒரு கிலோவே வந்து 50 ரூபா 55 ரூபா தாங்க. இதே வந்து வேலுக்குறிச்சியில் வந்து அந்த பாக்கெட்டு பாக்கெட்டாக போடுறாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட்டு 50 ரூபா, அரை கிலோ பாக்கெட்டு தான் வந்து அங்கே 50 ரூபா, இங்கே வந்து ஒரு கிலோவே 55 ரூபா தாங்க. மிளகாயும் பார்த்திங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். 10 கிலோவும் இருக்குது, 20 கிலோ மிளகாயும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் வாங்கிக்கலாம். மல்லியும் வந்து இங்கே விலை கம்மி தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பருப்பு வகைகள் இது எல்லாமே வந்து இங்கே வந்து அங்கே நம்ம வேலுக்குறிச்சியில் இருக்கிறத விட இங்கே வந்து விலை கம்மி தாங்க. ஸோ இந்த பிஎஸ் மளிகை கடைக்கு நான் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். 20 பேர் 30 பேர் சேர்ந்து கூட நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடியே நீங்கள் வந்துடுங்க. எல்லா மளிகை பொருளும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், சைடில் வந்து இந்த பாலம் ஒன்று இருக்கும். இதுதான் பால் மார்க்கெட்டு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் போனால் ரயில்வே ட்ராக் வந்துடும். ஸோ நாம் இந்த பக்கம் ஜிஹெச், அதாவது சேலம் ஜிஹெச்லேருந்து அந்த பக்கம் பின்பகுதியிலேருந்து வரும். ரயில்வே கேட்டு ஓரமாக வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ மல்லி வந்து 1 கிலோ 91 ரூபாய், சீரகம் வந்து 280, சோம்பு வந்து 120 ரூபா, கடுகு வந்து 70 ரூபா, வெந்தயம் வந்து 75 ரூபா. ஸோ இதெல்லாமே இங்கே கம்மி தான். பருப்பு மட்டும்தாங்க எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல இருக்குது, 160 ரூபாயிலேருந்து 180. உளுந்து வந்து 130, பாசிப்பருப்பு வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பச்சை பயிர் வந்து 105 ரூபா, கொண்டக்கடலை வந்து சிகப்பு வந்து 75 ரூபாங்க. ஸோ அதே வந்து வெள்ளை கொண்டக்கடலை 98 ரூபா, இது வந்து தட்டைப்பயிர் வந்து 95, காரா பயிர்னு சொல்லுவாங்க. கொள்ளு வந்து 70 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கடலை பருப்பு வந்து 91 ரூபா தாங்க. ஸோ பொட்டுக்கடலையும் வந்து 91 ரூபா, அவரைப்பருப்பு 170 ரூபா அவரைக்கொட்டை. ஸோ பச்சை பட்டாணி வந்து 85 ரூபா, பட்டை வந்து 1 கிலோ 280, லவங்கம் வந்து
ஒரு 980, கசகசா 1350, மராட்டி மொக்கு ஒரிஜினல் 900 ரூபா, அன்னாச்சி பூ வந்து 1 கிலோ 680, உலர் திராட்சை வந்து 190 ரூபா, கல்பாசி 1 கிலோ 480, பிரியாணி எல்லாம் 1 கிலோ 110 ரூபா தாங்க. கடுகு வந்து 50 கிலோ மூட்டை வந்து 3100 ரூபா, ஜீரகம் 30 கிலோ மூட்டை 8600 ரூபா, வெந்தயம் 50 கிலோ வந்து 3300 ரூபா மட்டும்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பாத்திர ரேட்டெல்லாம் ஒன்று, அடுத்தது ஏலக்காய், முந்திரி, பாதாம் இதெல்லாமே, அதுவும் வந்து இங்கே எல்லாமே இருக்குதுங்க, இந்த பொருள் தான் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் இந்த சந்தைக்கு வராங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து யார் யார் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் யார் இந்த மாதிரி வேலுக்குறிச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், இந்த மாதிரி சேலத்தில் வந்து இவ்வளோ ரேட்டுகள் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம இங்கே போய் வாங்கினோம்னா நமக்கு நிறைய வந்து காசு வந்து மீதியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதே போல் அங்கேருந்து 30 பேர் 40 பேர் சேர்ந்துட்டு பஸ்ஸு பிடிச்சி அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்து சாப்பிட்றதுக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வந்து செலவு வந்து அதிகமாகும். இதே வந்து ஒரு 30 பேர் வந்து வர்றாங்கன்னா அதில் ஒரு 2-3 பேர் நல்லா விவரமானவங்க சேலம் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து விலையெல்லாம் விசாரித்து எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட கட்டிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலையே கிடையாது. இங்கேருந்து அவங்க உங்கள் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கே வந்து டைரெக்டாக அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வந்து அங்கே நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்களோ, ஸோ நீங்கள் மூட்டையாகவே வாங்கிட்டு போய், மூட்டை கணக்காக வாங்கிட்டு போய் அப்படியே அங்கே வச்சு ஒரு இடம் மிஷின் வாங்கி வச்சுட்டு நீங்களே அப்படியே அளந்து அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு மீதி ஆகுதுங்க. ஸோ இது மாதிரி இந்த யூடியூப்லேயுமே வந்து இந்த மாதிரி யாருமே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுதான் முதல் டைமு, அதனால் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து யாரும் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து போட்ட வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காதவங்க நம்ம வீடியோவை போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா நாம் கஷ்டப்படுற காசு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் நீங்கள் வந்து வர்றவங்க ஒன்று மூட்டை கணக்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதே போல் 50 பேர் சேர்ந்துட்டு தேவை இல்லாமல் நம்ம காசு செலவு பண்ணிட்டு வர்றத அந்த காசு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வேறு ஏதாவது ஒரு செலவு பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து மூட்டை கணக்காக வாங்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு காசு வந்து நிறைய வந்து மீதியாகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.